ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்றாவது ஒரு நாள் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரம்யா நம்பீசன் காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனும் ரம்யா நம்பினேசனும் ரெண்டு காளை மாடு வச்சுருக்காங்க. அந்த காளை மாடை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருக்காங்க. அந்த காளை மாட்டுக்கு பெல்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த பையன் ரிப்பேர் பண்ணிட்டு வரான். அதை வந்து கழுத்தை கட்டி அந்த மாட்டை ஓட்டி ரம்யா நம்பீசன் தான் இங்கேயும் அங்கேயும் ரோடு ஏற்றி வந்து பொழைச்சிட்ருக்காங்க. ரம்யா நம்பீசன் வந்து கணவனை இழந்தவங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படியே ரோடு ஏற்றி பொழைச்சிட்ருக்கும் போது ஒரு நாள் வந்து அவங்க ரோடு கொடுத்துட்டு வர இடத்துல வந்து அந்த மாடு, ரெண்டு காளை மாடு வந்து காணாமல் போயிடுது. காணாமல் போனதுனால அந்த கடை ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ரெண்டு மாடு கொண்டு வந்தேன் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க, இந்த ஊர் பெரியவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்னு ரம்யா நம்பீசன் வந்து சொல்லுவாங்க. ஐயோ, அவர் கொஞ்சம் விவரமான ஆளாச்சே, விவரம் கேட்ட ஆளாச்சே, உங்கள் மாடை வந்து அவர் தான் கொண்டு போயிருப்பார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கொண்டு போய் விசாரிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ரம்யா நம்பீசன் வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த மாடை எடுத்துகிட்டு போனாங்களே அவர்கிட்ட கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 3 மாதமாக வட்டியும் தரல அசலும் தரல, உன் புருஷன் வாங்கின கடனே இன்னும் நிறையா இருக்குது, அதை வந்து கட்டிட்டு அப்புறமா மாடை கொண்டு போ அப்படின்னு வந்து அவரை வந்து சொல்கிறாரு. அவன் வந்து, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு தான் இருக்கேன், எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னா. நீங்கள் வந்து மாட்டை நீ வேணும்னா நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிட்டு போ அப்படின்னு வந்து அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மாடெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இப்போ இல்லை, கடன் கட்டுறேன்னு சொல்லி மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து ரம்யா நம்பீசன் வந்து சொல்கிறான். உடனே கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்க ரம்யா நம்பீசன். அவன் கூலி வேலைக்கு போய் வர காசு வந்து பத்த மாட்டேங்குது. அங்கே வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் இருக்குது ஒரு இடத்துல. அதை பார்த்தோன்னே வந்து ரம்யா நம்பீசனுக்கு தன்னோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சது. ஆரம்பித்தோன்னே இவரோட ஹஸ்பண்டாக வந்து வித்தார்த்த் வந்து இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் நைட்டோட நைட்டாக எடுத்து வந்து ஊர் இடையில கொண்டு போய் போடுறாரு. ஏன்னா கேட்டால் அப்போ தான் ஊருக்கு மழை வரும், அது எங்கள் ஊர் ஐதீகம் சொல்லி வித்தார்த்த் வந்து சொல்லிகிட்ருக்காரு. வித்தார்த்த் வந்து ஒரு விவசாயியாக இருக்கார், மாட்டெல்லாம் வச்சு ஊருக்கெல்லாம் பால் வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஊர் பெரியவரை வந்து கேட்குறாரு, உங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி வந்து கண்ணு போட்டுச்சா, மாட்டு பசுமாடு வந்து கண்ணு போட்டுச்சான்னு சொல்லி கேட்குறாரு. வித்தார்த்த் வந்து சொல்கிறேன், நானும் எவ்வளோ மருந்து பார்த்துட்டேன், வேப்பெண்ணெலாம் வச்சு பார்த்துட்டேன், எதுவும் ஒத்து வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஆள் வந்து ஒரு மருந்து வந்து தராரு, அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாரு. உடனே வித்தார்த்தும் அதை ட்ரை பண்ணி அந்த கழனி தண்ணியோடு சேர்ந்து அந்த மாட்டுக்கு வைக்கிறான். மக்கும்போது அங்கே வெட்டினரி ரெண்டு காம்பு வந்து பால் கறக்காது அப்படின்னு சொல்லி வித்தார்த்த் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். உடனே வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே விற்கிற, விற்று விட்டு கொடு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் வந்து வித்தார்த்த் வந்து முடியாதையா வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் வந்து அவன் கோவம் வந்து, உன் வீட்டு மாட்டை வந்து சனையாக்க முடியல, இங்கே வந்து எங்கள் மாடை வந்து குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே கூட இருந்தால் வந்து, நான் மாட்டை மட்டுமா சனையாக்க முடியல, அவன் பொண்டாட்டியும் தான் மாசமாக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லி திட்டுறாங்க. உடனே கூட வந்து அந்த வித்தார்த்தோட தம்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் வந்து விலைக்கு விட்டு அவங்க வந்து சம்மந்தமாக வீட்டுக்கு வராங்க. நீ ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னேன், அவன் வந்து அவனை வந்து நம்ம அடித்தா வந்து நம்ம பொண்டாட்டியை வந்து அது குறையா சொன்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உள்ளே வந்து ரம்யா நம்பீசன் வந்து அழுதுட்டுருக்கா, நமக்கு ஒரு குழந்தை இன்னும் கொடுக்கலையே, 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா. உடனே வந்து வித்தார்த்தம், ஆ சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் போய் பார்த்தோன்னே வந்து, நாங்கள் வேணால் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ரெண்டு பேருக்கும் வந்து டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. உடனே ரம்யா நம்பீசன் என்ன பண்ணுறாங்க, வித்தார்த்துக்கு எழுதி கொடுத்த டெஸ்ட்டெலாம் வந்து கிழிச்சு போட்டுறான். உடனே வித்தார்த்து வந்து ரம்யா நம்பீசன் எழுதி கொடுத்த டெஸ்ட்லாம் கிழிச்சு போட்டு, எனக்கு ஓமே நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஏமே நம்பிக்கை இருக்குது, அப்புறம் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிழிச்சு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே ரம்யா நம்பீசன் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து வித்தார்த்த கூட்டிகிட்டு போகிறாங்க. பூ போட்டு பார்க்க சொல்கிறாங்க. பூ போட்டு பார்த்தோன்னே வந்து வித்தார்த்துக்கு வந்து சிவப்பு வருது. என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வித்தார்த்த. நமக்கு உடனே இந்த வருஷத்துக்கு கூட ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரம்யா நம்பீசன் வந்து வித்தார்த்த வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து வித்தார்த்த் வந்து வயலில் வேலை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா நம்பீசன் வந்து சொல்கிறாங்கன்னா வந்து மாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வித்தார்த்து வந்து சந்தோஷமாகிடுது. ரெண்டு பேரும் வந்து வயலில் கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
ஒரு நாள் வந்து விதார்த்து வந்து மோட்டர் வந்து தண்ணி போடுறான், அந்த கிணத்து தண்ணி வரும்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. உடனே வந்து விதா தேடி பார்க்குறான், கிணத்து தண்ணியே இருக்காது. உடனே அவன் மச்சா சொல்கிறான், நம்ம கிணறு வெறும் 40 அடி தான், அவன் வந்து 100 அடி தண்ணி போட்டிருக்கான், அதான் வந்து அவன் இருந்துட்டான் உறிஞ்சிட்டான்னு சொல்லி பக்கத்து இடத்துக்காரனை வந்து சொல்கிறாங்க. உடனே அவன்கிட்ட போய் விதார்த்து வந்து கேட்குறான். உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, விதார்த்து வந்து அவன்கிட்ட வந்து போய் சொல்கிறான், ஆல்ரெடி சிட்டியில் உள்ளவங்கனா நம்ம கிட்ட தண்ணி வாங்கி நம்ம நிலத்தில் உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்ருக்காங்க, இதில் நீங்கள் வேறு அவங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்கீங்க, ஆல்ரெடி நம்ம விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் எதெல்லாம் அது எதெல்லாம் கேட்காம எனக்கு காசுக்கு தட்டுப்பாடாக இருக்க அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் வித்தார்த்துக்கிட்ட. உடனே அவனோட மாட்டுக்கு வந்து இறையிடாமல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறேன், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கிடைக்கல புல்லும் கிடைக்கல. உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் வந்து மாட்டுக்கு பஞ்சு போடுன்னு சொல்லி, அப்புறம் மாட்டு பஞ்சு போட்டால் மாடு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு வந்து வித்தார்த்து வந்து சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து வந்துடுறான் வீட்டுக்கு. அப்புறம் ஒரு ஐயாட்டை வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான் வித்தார்த்து. வித்தார்த்து வந்து பேசி என் மாடை வந்து உங்க கொஞ்ச நாள் வந்து உங்கள் ஒய்யால் மேய விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ மேய விட்டுக்கோ, இன்னும் 2 மாதத்துல என் இடத்த வந்து விற்றுருவேன், அது வரைக்கும் நீ மேய விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வித்தார்த்து வந்து அந்த ஐயா வந்து ஓகே கொடுத்துட்றாரு. ஐயா ரொம்ப நன்றியான்னு சொல்லி வித்தார்த்து வந்து சொல்லிடுறான். அடுத்த நாள் போய் பார்க்குறாங்க, அவங்க மாடு வந்து 2 கன்னுக்குட்டி போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அவங்க ஒய்ஃப் வேறு நேரமாக கர்ப்பிணியாக இருக்காங்க, வித்தார்த்தும் ரம்யாவும் அதை பார்த்து சந்தோஷமாயிறாங்க. உடனே வித்தார்த்து வந்து ஒரு கடன்காரன்ட்ட போய் கிணறு தோண்டத்துக்காண்டி வட்டி கொண்டு கடன் வாங்கிட்டு வரான். இதுதான் இப்போ ஊரில் பெரிய ஆளாக இருக்காங்க, அவன்கிட்ட போய் கிணறு தோண்ட கடன் வாங்கிட்டு வரான். உடனே பூஜைலாம் போட்டு வித்தார்த்தும் கிணறு தோட ஆரம்பிச்சிட்ருக்கான். அடுத்த நாள் வந்து ரம்யாவுக்கு வந்து பெயின் வந்துடும், அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ கிணறு தோண்டவங்க என்ன பண்ணுவாங்க, வெடி வச்சுருப்பாங்க கிணறுக்கு, அது வந்து நைட்டு வந்து வெடிக்கும்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ரம்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, மாடை பார்த்துட்டு வீட்டில் போய் மாற்று துணி எடுத்துருவாங்க ரம்யா சொன்னாங்க. உடனே வித்தார்த்து வந்து வீட்டுக்கு வரான், அவனுக்கு ஃபோன் வருது, ஃபோன் வந்தப்போ வந்து உனக்கு வந்து ஆம்பளை குழந்த பிறந்திருக்கு ஒன்ன மாதிரியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வித்தார்த்து வந்து சந்தோஷப்படுறான். அப்போ அவனோட மாடு பெரிய மாடு வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் காணாமல் போயிடுது, அதை தேடுறதுக்காண்டி போகிறான், அதை பிடிக்கிறதுக்காண்டி போகிறான். அதுக்கிட்ட வந்து அங்கே கிணறுக்கு வச்சு இந்த பாம்பு வந்து வெடிச்சிது, அதை வித்தார்த்தும் அந்த மாடு ரெண்டும் வந்து செத்துடுறாங்க. இதோட வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது, ரம்யான மிஷன் வந்து குழி வேலை போயிட்டுருக்கான், அந்த காசை வந்து கொண்டாந்து வந்து கொடுக்குறாங்க. அவன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் பத்தாது, வட்டியே இதில் வராது, நீங்கள் வந்து எப்படி மாட்டை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருக்கான். அவங்க பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குறான், அவங்க அம்மா ரம்யாவோட உடம்பு தொட்டு பார்க்குறேன், உடம்பு வந்து சூடாக இருக்குது, நான் இருந்தால் வேலைக்கு போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு ஒன்றும் விடா சரியாயிரும் அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து ரம்யா வந்து வேலைக்கு போகிறாங்க, இவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அவன் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து அடிமாட்டுக்கெல்லாம் மாடெல்லாம் ராலியில் போகிறத பார்க்குறான். உடனே தமிழோட 2 மாடுகளும் அனுப்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் போய் செக் பண்ணி பார்க்குறான். அந்த 2 மாடுகளும் அனுப்பாமல் வச்சுருக்காங்க, இல்லை நாங்கள் சீக்கிரமே காசு கொடுத்து மீட்டிக்கிறோம், நீங்கள் இதை கை மாற்றி விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த கடன் கொடுத்தான்னு அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறான் அந்த பையன். உடனே ரம்யா வந்து சொல்லுவான், எனக்கு சீக்கிரமாக ஒரு வேலை பார்த்து கொடுன்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான். உடனே வந்து சிட்டிக்கு தான் கூலிக்கு வேலை ஆள் எடுக்கிறவன்கிட்ட போய் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட போய் வேலைக்கு நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்த பையனும் நிற்கிறான், பையன் சொல்கிறான், உனக்கு மாதம் 12,000 காசு தருவாங்க அப்படின்றான். உடனே ரம்யா, நீ தான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து அடித்து கூட்டிகிட்டு வந்துடான். அடித்து கூட்டிகிட்டு வந்தனே சொல்கிறான், நான் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி அவன் பிடிவாதமாக இருக்கான் அவன் ரம்யாவோட பையன். உடனே அவன் சாப்பிடாமல் உட்காந்துருக்கான். ஒரு நாள் வந்து தனியாக வந்து காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன், இருந்தாலும் ரம்யா வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு வரான், சரி வா நாளைக்கு கோயிலில் வந்து சீட்டு போய் பார்த்துட்டு அப்புறமா நீ வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இவன் போய் உள்ள அந்த கோயிலில் போய் கிட்டு குடிக்க பார்க்குறான், வெள்ளைப்பூ வருது, அதாவது சிவப்பு வந்தால் தான் பாசிட்டிவ், வெள்ளைப்பூ வந்தால் நெகட்டிவ். உடனே இங்கே ரம்யாகிட்ட வந்து போய் சொல்கிறேன், உள்ளே நான் வேண்டிக்கிட்டேன் சிவப்பு வந்துருச்சு அப்படின்னா, எங்கள் பூவை காட்டு அப்படின்னா அதை நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் சரி ஓகேன்ட்டு இவனை வந்து வேலைக்கு அனுப்பலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ரம்யா. உடனே வந்து அப்போ வர பஸ்ஸில் வந்து இவனை வந்து ஏற்றி விட்டுறாங்க, ஏற்றி விட்டு அவனுக்கு 10,000 ரூபா தராங்க, அதை வந்து ரம்யாட்ட வந்து கொடுத்துட்றான். அந்த பையன் வேலைக்கு போய் குவாரியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். இந்த அம்மா வந்து பசி நைட்டான் தூக்கம் இல்லாமல் பையனை பற்றியும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே வந்து ரம்யா நிமிஷம் வந்து அவன் பையன் கூட ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து ஃபோன்லேயும் பேச முடியலன்னு வந்து வருது, நாட் ரீச் பண்ணி வந்து ஃபோனு. உடனே வந்து ஊருக்கு அனுப்பின ஏஜென்ட்கிட்ட வந்து ரம்யா நிமிஷம் கேட்குறாங்க. அவன் வந்து இந்தாங்க அவன் பையன் காசு அனுப்பிக்கான்னு சொல்லி அந்த சம்பளத்தை வந்து தராங்க, சம்பளத்தை வந்து வாங்கிறான் ரம்யா நம்பிஷன். அப்புறம் வந்து இவன் போய் இந்த ஏஜென்ட்டை போய் அந்த யார்கிட்ட வேலை கொடுத்தானா அவன் போய் கேட்குறான். அது வந்து சொல்கிறான், ஒரு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதில் வந்து அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ரூசா நீங்கள், அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன்தான், அவன் எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஒரு வேளை குவாரியில் வேலை செய்யும்போது அவன் வந்து தவறி குழியில் விழுந்து செத்துட்டான் அப்படின்னு வந்து அங்கே உள்ள இந்திக்காரன் வந்து சொல்லுவான். சரி அவங்க ஃபேமிலிக்கு இந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படின்னு வந்து அந்த
ஏஜென்ட்கிட்ட வந்து கொடுத்துட்ருவாங்க. ரம்யா நம்பிஷன் வந்து அவன் பையனுக்கு வந்து இந்த சேட்டு கிடச்சிக்குன்னு சொல்லி கொடுத்து ரம்யா நம்பிஷன் வந்து அவங்களோட ரெண்டு மாடையும் வந்து மீட்டிட்டு வந்துடுவாங்க. உடனே ரம்யா நம்பிஷன் வந்து அவன் பையனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் பையன் என்றைக்காவது வந்துடுவான்னு சொல்லிட்டு ரம்யா நம்பிஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. நன்றி.